நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். என்ன நண்பா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹைட்ராலிக் பிரேக் தான் நண்பா நாம நீங்க மேக் பண்ண போகிறோம். இது நீங்க வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து லாக்டவுன் பேரனால சயின்ஸ் எக்ஸிபிஷன் இருக்காது. நீங்க வந்து சும்மா வீட்டில் நீங்க வந்து ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் இது மாதிரி பண்ணோம், ப்ரொஜெக்ட் பண்ண வச்சுன்னா இது பண்ணலாம் நண்பா. நம்ம வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நண்பா. நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்து ஓட்டிங் படி தான் நண்பா நான் எடுத்தேன். நம்ம கம்யூனிட்டி டேப்ல நான் வந்து லாஸ்ட்டாக ஓட்டிங் வைக்கும் போது நான் வந்து கேட்டிருந்தேன், ஹைட்ராலிக் பிரேக் வேணுமா, இல்லை டியூப்லைட் வேணுமா, இல்லை வாட்டர் பம்ப் வேணுமான்னு கேட்டிருந்தேன். அதில் முக்கால்வாசி பேர் வந்து ஹைட்ராலிக் பிரேக் தான் யூஸ் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக தான் நண்பா நான் இன்றைக்கி வந்து ஹைட்ராலிக் பிரேக் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் நண்பா. நீங்கள் வந்து இது வந்து ப்ரொஜெக்ட் எக்ஸிபிஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சரி வாங்க நண்பா, நேராக இந்த ஹைட்ராலிக் பிரேக் பண்ண வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, ஹைட்ராலிக் பிரேக் பண்ண ஃபஸ்ட் நீங்கள் வந்து எப்படி எம்டிஎஃப் போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து எம்டிஎஃப் போர்டில் ஒரு சர்க்கிள் வந்து மார்க் பண்ணி வெட்டிக்க போகிறேன் நண்பா. நான் வந்து சர்க்கிள் கட்டர் யூஸ் பண்ணி தான் நண்பா நான் வெட்டிக்க போகிறேன். உங்களுக்கு வேணா எம்டிஎஃப் போர்டு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து கார்ட்போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. அதுவும் நல்லா தான் நண்பா இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு வச்சு தான் நண்பா நான் வந்து எம்டிஎஃப் போர்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணா இதுக்கு வேணா சர்க்கிளாக கறக்கிறதுக்காக நீங்கள் வேணா சிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. சீரினா அதுக்கு நடுவில் ஓவரா கேப் இருக்கிறதுனால தான் நண்பா நான் யூஸ் பண்ணல, அது ரொம்ப பெருசா இருக்குது. அதனால தான் நண்பா நான் வந்து எம்டிஎஃப் போர்டில் சர்க்கிளில் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து எம்டிஎஃப் போர்டுக்கு நடுவில் நம்ம வந்து மார்க் பண்ணும் போதே நடுவில் ஓட்டம் வந்திருக்கு நண்பா. அதில் நம்ம வந்து நம்ம டிசி மோட்டரோட ஷாஃப்ட் நம்ம வந்து ஏற்றி வச்சு ஒட்டிக்க போகிறோம் நண்பா. கரெக்டாக சென்டராக பார்த்து ஒட்டி வச்சுக்கோங்க. நான் இதை வந்து ஃப்ளஷ் குயிக் யூஸ் பண்ணி தான் நண்பா நான் வந்து ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு வேணா ப்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. நண்பா இப்ப நம்ம வந்து பக்காவா ஒட்டி வச்சாச்சு நண்பா. நீங்களே பார்க்கலாம், மூத்தாவே சுத்துது. இப்ப நான் வந்து இப்படி பேசிக்காக கார்ட்போர்ட் பீஸ் இப்படி வெட்டி எடுத்திருக்கேன் நண்பா. அதுக்கப்புறம் ஸ்டாண்டுக்காக இப்படி ஒரு குட்டி பீஸ் கார்ட்போர்டையும் வெட்டி எடுத்திருக்கேன் நண்பா. அதுக்கப்புறம் அதை நான் வந்து லைட்டா வெட்டி விட்டு பெண்ட் பண்ணியிருக்கேன் நண்பா இப்படி. அதுக்கப்புறம் அதை நான் வந்து நம்மளோட பேஸ் கார்ட்போர்ட் பேஸோட வச்சு ஃப்ளஷ் குயிக் யூஸ் பண்ணி வெட்டிக்கிறேன் நண்பா. இந்த இதுதான் நண்பா நம்மளோட டிசி மோட்டர் மேலே வைக்கிற ஸ்டாண்டாக இருக்கும் போது. இப்போ நம்ம வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து டிசி மோட்டரை ஏற்றி வைப்போம் நண்பா. டிசி மோட்டரை வச்சு ஒட்டுவோம் நண்பா. நம்ம இதை வந்து ஃப்ளஷ் குயிக் யூஸ் பண்ணி தான் நண்பா நான் வந்து டிசி மோட்டரை ஒட்டி வைக்க போகிறேன். உங்களுக்கு வேணால் லோகன் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. நண்பா இப்போ நீங்களே பார்க்கலாம், நான் வந்து மோட்டரை நல்லா ஒட்டி வச்சிருக்கேன் நண்பா. நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது நண்பா. நண்பா இப்போ நான் வந்து 9 வோல்ட் பேட்டரி கனெக்டர் எடுத்திருக்கேன் நண்பா. இப்போ நான் வந்து அந்த 9 வோல்ட் பேட்டரி கனெக்டரை நான் வந்து நம்மளோட டிசி மோட்டரோட வச்சு சார்ஜிங் பண்ணி வச்சிருக்கேன் நண்பா. நான் வந்து சுவிட்சு யூஸ் பண்ண போகிறது இல்லை நண்பா, ஏன்னா நான் கனெக்டர் வச்சிருக்கனால சும்மா கனெக்ட் பண்ண மட்டும் தான் நண்பா நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 9 வோல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம், சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து நம்மளோட 9 வோல்ட் பேட்டரியை நான் வந்து அந்த பேஸோட வச்சு நான் வந்து ஒட்டி வச்சுக்க போகிறேன். அதே நான் வந்து ஃப்ளஷ் குயிக் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டிக்க போகிறேன். உங்களுக்கு வேணா க்ளோ கன் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. நண்பா இப்போ நம்ம வந்து பக்காவாக ஒட்டி வச்சாச்சு. இப்போ நான் வந்து பேட்டரி கனெக்டர் நான் வந்து ஒரே ஒரு பின்ல மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2வது பின்ல நான் வந்து கனெக்ட் பண்ணும்போது இது ஒர்க் ஆகும் நண்பா. இதுதான் நம்ம நான் சும்மா சுவிட்ச் மட்டும் செயல்படுத்த போறேன். இப்போ நான் வந்து அதை நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் நண்பா. நம்ம எம்டிஓ சர்க்கிளில் வச்சிருக்க எம்டிஓ போர்டே பெயிண்ட் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் கீழே இருக்க பேஸையும் பெயிண்ட் பண்ணிக்க போறேன் நண்பா. எப்படியே சுத்தம் விட்டு பெயிண்ட் பண்ணும்போது சூப்பராக இருக்குது நம்ம, பார்க்கவும் நல்லாவும் இருக்குது நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கு. ஒரு சைடில் வந்து பெயிண்ட் நம்ம வந்து வச்சா போதும் நண்பா, எல்லா சைட்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும், சூப்பராகவே இருக்குது நண்பா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. இப்போ நான் வந்து பக்காவாக பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து 6 ml சிரிஞ்சு எடுத்திருக்கேன் நண்பா. 5 ml தான் நண்பா சிரிஞ்சு, 6 ml கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த சிரிஞ்சை வந்து அந்த ட்ரிகர் போர்ஷன் நம்ம வந்து நம்மளோட எம்டிஎஃப் போர்டோட பார்த்துருக்க மாதிரி வச்சு நீங்கள் வந்து நம்மளோட கார்ட்போர்ட் பேஸ் மேலே வச்சு ஒட்டிருக்கோங்க நண்பா. அதுக்கப்புறம் வேற ஒரு சிரிஞ்சில் தண்ணி ஏற்றி நான் வந்து அந்த சிரிஞ்சு வர டியூப்போட எண்டரை வந்து நம்மளோட இந்த சிரிஞ்சை கார்ட்போர்ட் பேஸ் மேலே வச்சுருக்கு அந்த சிரிஞ்சு வர வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன் நண்பா. இப்போ நான் வந்து இந்த சிரிஞ்சை நான் வந்து ப்ரெஷ் பண்ணும் போது இந்த சிரிஞ்சோட ட்ரிகர் வந்து அந்த எம்டிஎஃப் போர்டு கிட்ட போகிறத நீங்கள் பார்க்கலாம். அது அந்த இது வந்து எம்டிஎஃப் போர்டு சுற்றிக்கிட்டு இருக்கும் போது அதை வந்து ப்ரெஷர் கொடுக்கறதுனால அது வந்து ஸ்டாப் ஆகும் நண்பா. இதுதான் நம்ம ஹைட்ராலிக் பிரேக்கு.
இவ்வளோ சிம்பிளான மெக்கானிசம் தான் நண்பா, சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதோட ஒர்க்கிங் பாருங்கள், சூப்பராகவே இருக்கு நண்பா. ஹைட்ராலிக் பிளே பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருந்து சொல்லுங்கள் நண்பா. நண்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நண்பா. மேலும் நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதிலுக்கு பெல் பட்டன் கூட கிளிக் பண்ணுங்கள் நண்பா. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. அப்போ மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுது உங்கள் விஷ்ணு.